நாங்கள் வந்து 30 வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்குறேன். 2011 வரையிலும் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அந்த ஸ்பாட்லேயும் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அந்த 2011 ஏற்பட்ட சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் கடும்பிடிகளும் பல பிரச்சனைகள் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் லாஸ்ட் இயர் அதுக்கு முதலாம் வந்து நாங்கள் மதுரையிலேருந்து புறப்படுறதுக்கே மிகப்பெரிய அளவுக்கு சிரமங்கள் இருக்குங்க. மதியம் 1 மணி கிளம்புனா 8 மணி 9 மணி தான் போக முடியும். அங்கே கிராமங்களில் புறப்படக்கூடிய வாகனங்களுக்கெல்லாம் பாஸுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த முறை அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனை இருப்பதாக வந்து யாரிடத்திலிருந்தும் எந்த விதம் தகவல. இது 4 வரையிலும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து காவல்துறை வந்து பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு சின்ன பிரச்சனை கூட இருந்தால் தெரியல, பாஸ் இல்லைன்னா டக்கு உடனடியாக கொடுத்தாங்க. தவிர அவங்க எங்கேயுமே வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியதுக்கு தடை ஏற்படுத்தியதாக எந்த பொறுப்பிலிருந்தும் செய்திகள் கிடையாது. அதாவது அந்த அளவுக்கு வந்து இந்த முறை முழுக்க முழுக்க அது தென்மண்டல ஐஜி வந்து எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு பார்த்தாங்க, ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் பார்த்தாங்க, நாங்கள் ஏற்கனவே லாஸ்ட் இயரே டிஜிபி பார்த்து கொடுத்தோம். ஆனால் இந்த முறை அவர்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். தியாகி இமானுவேல் சேகர் அவர்களுடைய நினைவு நாளை முதல் முதல்ல 1993 புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக, அப்போ வந்து கட்சியும் கூட தேவேந்திரோட கூட்டமைப்பு தான் இருந்தது. அவருக்கு அப்போ தான் கூட்டமைப்பு உருவாக்குன ஒரு வருஷம். அவருடைய நினைவிடத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருந்தது. அவர் கிறிஸ்துவர், அதனால் வந்து அவர் எங்கே பதிக்கப்பட்டார் அந்த லோக்கல் மக்களுக்கு கூட தெரியல. நாங்கள் அங்கே போய் ஒரு சர்ச்சுக்கு பார்த்து அவர் எங்கே பதிச்சுக்கிறார் அவங்களை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்து முள்ளு செடி இருந்தது, மலஜலம் கழிக்கப்பட்டிருந்தது, அதெல்லாம் சுத்தம் செஞ்சு முதல்ல நாள் வந்து 93-94 போகிறபோது வெறும் 50 பேர் தான். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டாக அதை 50 பேர், 500 ஆச்சு, 1000 ஆச்சு, 10000 ஆச்சு, 1000 ஆச்சு. அந்த நிகழ்ச்சி அதாவது தியாகி இமானுவேல் சேகரன் அவர் தியாகி என்பதையே வந்து தியாகியும் அவருக்கு வந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் என்பதை வந்து நாங்கள் தான் புதிய தமிழக கட்சி தான் கொண்டு வந்து நிறுத்தணும். இன்றைக்கி அது பல அரசியல் கட்சிகளும் அதை வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அல்லது வந்து இந்த தென் தமிழகத்தில் நடைபெற்று வந்த தீண்டாமை கொடுமைகள் ஆதிக்கங்கள் இதுக்கு எதிரான ஒரு அடையாளம் என்பதை மறுத்துவிட்டு மீண்டும் வந்து அந்த மக்கள் திரடக்கூடிய மக்களிடத்திலே தங்களுடைய கொடிகளை கொண்டு போய் பெரிய அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் லாபம்தான் தேட நினைக்கிறார்களே தவிர அந்த மக்களுக்கான நீதியை கொடுப்பதற்கு அரசியல் அதிகாரத்துக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தயாரில்லை. மீண்டும் வந்து சாப்பா அன்னதானங்கள் போட்டு கொடிகளை கட்டி அல்லது வாகனங்களை கொடுத்து அந்த அந்த எந்த மக்கள் எழுந்து வந்து தங்களுடைய சுயமரியாதையோடு எழுந்து வந்து அந்த மக்கள் தங்களுடைய சுயமரியாதை மீட்டிருக்கார்களோ சுதந்திரத்தை தாங்களே போராடி வென்றிருக்கார்களோ அதை மூடி மறைச்சு மீண்டும் வந்து அரசியல் லாபம் தேடுவதற்காக தான் சில பெரிய அரசியல் கட்சிகள் செய்கிறார்கள் தவிர அந்த மக்கள் வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வரட்டும் அவர்கள் அடையாளத்தை மீட்கட்டும் என்று யாருக்கும் பெரிய அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த மக்கள் வந்து பள்ளர் குடும்பர் காலாடி மூப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய பேரை வந்து தேவேந்திரோட வேளாளராக மாற்றணுங்கிறதுக்காகவே எத்தனை வருஷம் நாங்கள் போராடணும், பட்டியிலிருந்து வெளியேற்றணுங்கிறதுக்கு இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறோம். எனவே அந்த நிகழ்ச்சிக்கு வருவதாலேயே அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தாகல. அந்த நிகழ்ச்சி அவருடைய கட்டுப்பாட்டையும் மீறி இன்றைக்கி வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாறிடுறதால அதுலேயும் அரசியல் அறுவடை செய்ய தான் நினைக்கிறாங்களே தவிர அந்த மக்களுக்கான அடையாளத்தையோ அங்கீகாரத்தையோ அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கோ யாரும் உண்மையாக ரெடியாக இல்லை.